எல்லாருக்கும் வணக்கம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜாம்பியாவில் இருக்கிற சாய்பாபா டெம்பிள், சீட்டா கூட வாக்கிங் போன எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ட்ரெயினர்ஸ் என்ன சொன்னாங்க, எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொன்னது, ஒரு மலைப்பாம்பை பிடிச்சது, அதெல்லாம் தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஜாம்பியாவில் சாய்பாபா டெம்பிள் ஒரு காட்டுக்குள்ளே கட்டி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அதுதான், சுற்றிலும் காடு, நடுவில் கோவில் இருக்குது. அந்த ஊர் மக்கள் பக்கத்துலேயே கோவில் பக்கத்துலேயே வீடு கட்டி தங்கியிருக்காங்க. அவங்க தான் கோவிலை பராமரிக்கிறது, சுத்தம் செய்கிறது, அந்த வேலையை பார்த்துக்கிறாங்க. நாங்கள் சீட்டா கூட வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ட்ரெயினர்ஸ் வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தார். ஃபஸ்ட் என்ன சொன்னாருன்னா, சீட்டா கிட்ட நேராக எல்லா வந்தவங்க எல்லாரையும் நேராக நிற்க சொல்லியிருந்தார். சீட்டா வந்து எல்லாரோட ஃபேஸையும் பார்க்குற மாதிரி, அப்புறமா எந்த காரணத்தை கொண்டு ஓடக்கூடாது, அப்புறமா மொபைல் வந்து சைலண்ட் மோடில் தான் இருக்கணும், அப்புறம் கத்தக்கூடாது, திடீர்னு கத்தக்கூடாது, இதுக்கு சொல்லியிருந்தார். சீட்டா கூட வாக்கிங் போகும்போது ட்ரெயினர்ஸ் எங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதை டெயிலை பிடிச்சிக்கோங்க, சீட்டாவை விட முன்னாடி நடக்கக்கூடாது, அது நின்றுடுச்சுன்னா நீங்களும் ஸ்டாப் பண்ணிவிடுங்க, நின்றுடுங்க. அப்புறமா அந்த ரோப் இருக்குல்ல, அது வந்து டைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாகவே இருக்கணும், இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த கிளிப்பிங் என்னென்னா, மலைப்பாம்பை தோல் மேலே போட்டுக்கிறது. ஆக்சுவலாக ஹெட்டுமே நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க, ஆனால் அன்றைக்கி இருந்த பாம்புனால பல்லெல்லாம் காட்டிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்ததுனால ட்ரெயினர் எங்ககிட்ட கொடுக்கல, எங்களுக்குமே ரொம்ப பயமாக இருந்துச்சு. நடுவில் பல்லாங்குழி டிசைன் அங்கேயுமே பார்த்தேன், ஜாம்பியாவில் இருந்துச்சு, அது நல்லா இருக்குமேனு நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.